Hey guys, welcome back to G360 gaming channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருப்பு பாட்டி தாங்க. கருப்பு பாட்டி யாரா கேட்டா நீ விளையாண்டுகிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, 11ஆம் தேதி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல வந்து நம்ம ட்ரீம் கில்லர் நந்தினி வந்து மைன்கிராஃப்ட் வீடியோ போட சொன்னாங்க. அது மைன்கிராஃப்ட் வீடியோ தானா இது? ஸோ அதனால இதையும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 14ஆம் தேதி வீடியோ அங்கே வரா பாருங்க. ஒன்று சொல்ல போறதுனால இவன் சரி, அதுக்கு நடுவில் நான் இதை சொல்லி முடிச்சிடேன். 14ஆம் தேதி வீடியோவில் வந்து கதிர் 486 அவரும் வந்து பிளாக்கி கிரேனி வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. சாரி, அவர் வந்து கிரேனி சாப்டர் 2 ரிக்வஸ்ட் பண்ணார். கண்டிப்பாக அதுவும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னன்னா இந்த டியூனை பார்த்தீங்களா, எவ்வளோ இதுவாக இருக்குது, எவ்வளோ பயமாக இருக்குது. இந்த டியூன் மட்டும் கேம் அந்தளவுக்கு இது இல்லை, பட் வந்து டியூன் வேறு லெவலில் இருக்குங்க. அந்த வாய்ஸ் ஓவர் போர்டு கட்டர் கிடச்சிருச்சு, நம்மளுக்கு ஒரு வழியாக கட்டர் கிடச்சிருச்சு. அதுக்கு நடுவில் நான் இந்த ஃப்ளோரே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே செக் பண்ணி முடிச்சிட்டிங்க. சர 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 சரன்னு அவள் வந்தால் மட்டும் பாருங்கள், அவள் வந்தால் மட்டும் கேளுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சர சர சரன்னு மற்ற ஃப்ளோரையும் செக் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் இப்போ என்னென்னா நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் தர்ஷினி, நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ட்ரீம் கில்லர் நந்தினி, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா, ஹாய் காவியா, எப்படி இருக்கீங்க? அப்புறம் வந்து கோபி மனோ, நீங்களும் ஆமாம், பிளாக்கி கிரேனி வந்து இவரும் கேட்டிருந்தார், கோபி மனோவும் கேட்டிருந்தார். சாரி, 14ஆம் தேதி கோபி மனோ தான் கேட்டிருந்தார் பிளாக்கி கிரேனி. கோபி, உங்களுக்காகவும் இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கோபி அண்டு நம்ம ட்ரீம் கில்லர் நந்தினி ரெண்டு பேருக்காகவும் இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா இதில் எந்த எஸ்கேப்பும் கிடையாது, ஒன்லி ஒன் வந்து டோர் எஸ்கேப் மட்டும்தான். ஸோ நம்ம இன்றைக்கி டோர் எஸ்கேப் பண்ணி வீட்டை விட்டு மாசாக கெத்தாக வெளியே போகிறோம். ஸோ இந்த கேமை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒன்றுமே இல்லைங்க. அப்படியே நம்ம கிழவியோட வீட்டை கொஞ்சம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ப்ளே ஹவுஸ்க்கு யூஸ் பண்ணி அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா சுற்றி கிடச்சிருச்சு. சரி, ஓகே, சுற்றி கிடச்சிருச்சு, இனி கத்தாமல் அப்படியே மேலே போயிடுவோன்னு நினச்சி இந்த சைடு வந்து பார்த்தேன். பார்த்தா கருப்பு காட்டேரி வரல. ரைட்டு, கருப்பு காட்டேரி எங்கேயோ கக்கா போக போயிருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு சர சர சரன்னு இந்த சைடெல்லாம் வேலையை முடிச்சுட்டு மேலே போயிடுவோம். கருப்பு காக்கா அங்கே போகுது பாருங்கள், எவ்வளோ ஜொயிங்கன்னு பறக்குது. ஸோ அதுக்கு நடுவில் அவள் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறதுக்கு நம்ம கையில் கட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கான சுத்தி இருக்குது, சுத்தியை வச்சு உடச்சி விட்டுருவோம். டி அட்டன் பண்ணி தோலா அப்பாட ஒரு வழியாக வந்துருச்சுப்பா. சுத்தி இருக்குது, இந்த வழியை முடிஞ்சிருச்சு. சுற்றி முற்றி பார்த்தேன், அந்த கிழவி வர்ற மாதிரி தெரியலை. ஏ கருப்பு கிழவி, கேமிங் வித் கவுல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. கேமிங் வித் கவுல் நிறைய வீடியோ கேட்குறாரு. கேமிங் வித் கவுல் அவர் கேட்குற வீடியோலாம் கண்டிப்பாக அன்லீஸ் பண்ணி தான் போட வேண்டியதாக இருக்குது. நான் அவ்வளோ டேஞ்சராக இருக்குது. கண்டிப்பாக பண்ணுறோம் கேமிங் வித் கவுல் உங்களுக்காக. ஸோ நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம கண்டிப்பாக கூடிய விரைவில் நீங்கள் கேட்ட வீடியோ ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ தென் வந்து இது எந்த ஏரியான்னு தெரியுதா? நம்ம அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து ஒரு ஏரியா இருக்கும்ல, அந்த ஏரியா தான் இது. ஸோ வர்றாளான்னு தெரியல, சத்தம் மட்டும் கேட்குது. ஸோ சர சரன்னு மேலே போயிடுவோம். இது கசாப்பு கடவி இருக்கும்ல, அந்த இடம் இது. ரைட்டா, அப்படியே மேலே வந்து இந்த சைடு எட்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக நம்ம அந்த ரூமுக்கு வந்துடுவோம். நம்ம மயங்கி கிடப்போம்ல, அதுக்கு பக்கத்து ரூமுக்கு தான் வந்துட்டோம் கரெக்டாக. ஸோ கிழவியே காணா, நம்ம கருப்பு கிழவியே கா. வாய்ஸை பார்த்தீங்களா, எவ்வளோ பயமாக இருக்குது. சை, நான் இன்றைக்கி இந்த கேமில் வந்து வாய்ஸை வந்தால் வர்றா பண்ணுங்க, அவ்வளோ கத்திக்கிட்டே வர்றா. சரி, நீ வந்துக்கிட்டு இருக்கு, நான் மேலே போயிடுறேன். நான் இந்த கேமில் நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா வாய்ஸை அப்படியே சவுண்டை கம்மி பண்ணாமல் அப்படியே போட போகிறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். போடு, ஸ்க்ரூ ட்ரைவ் கிடச்சிருச்சு, ஸ்க்ரூ ட்ரைவ் கிடச்சிருச்சு. வேறு லெவலுங்க மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்றைக்கி. அப்படியே இங்கிட்டும் ஓடி போய் இதையும் உடச்சி பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு. இங்கே என்ன இருக்குது? சாம பேட்லாக்கி கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவை மாஸ்டர் கீ மட்டும்தான். அது மட்டும் கிடச்சிருச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே போய் கோடு வேணும்டா. ஏன்டா அப்படி பதற, கோடு வேணும், இப்போ கோடு வேணும், நிறைய வேணுமேடா. இன்னும் வர்றாளா, வந்து தொலைஞ்சா நான் இப்படி ஜம்ப் பண்ணிடலான்னு பார்த்தா வந்து தொலைய மாட்டேங்கிறாளே. வெறும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. சரி, ஓகே, நதுனந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் ஒரு ஹாய் சொல்லிடுங்க கமெண்டில். அதுக்கு நடுவில் அவள் வரமாட்டிங்கன்னா ஸ்பெஷல் ரூம் கீ யூஸ் பண்ணி அப்படியே உள்ளே போயிடுவோம். கிங் ஸ்டார் கேமிங், எப்படி இருக்கீங்க? அப்படியே கமெண்ட் தட்டி விட்டுருங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. அதுக்கு நடுவில் நான் சொல்லவே மறந்துட்டேன் கைஸ், இந்த வீடியோ வந்து புது யூஸர் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தாருன்னு வச்சுங்க, அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்றைக்கு வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்க, இப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் நேமையும் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஸோ புதுசாக நம்ம கேங்கில் ஜாயின் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி யாருன்னா கதிர் 486 அவர் தாங்க புதுசாக இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் வந்து நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தர்ஷினி, சபரிகிரி வாஷன்,
ட்ரீம் கில்லர் நந்தினி, கந்தாமுனி, த பெஸ்ட் பிஎஸ் கேமர், ஒய்ஃபை மாஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நடுவில் வர்றாங்களா போகிறாளா ஒன்றுமே தெரியலையே. சரி ஓகே, எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்துக்குவோம் என்னென்னு நம்ம கையில் வச்சுருக்கோம் ஒன்று. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, பேட்லாக்கி எடுத்துகிட்டு போய் சர சரன்னு நம்ம பேட்லாக்கியே ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா ஒவ்வொரு வேலையாக முடித்தா தான் நம்மளுக்கு மாஸ்டர்கி கிடச்ச உடனே சக்கு சக்கு சக்குன்னு வெளியே போக முடியும். என்ன கவியா நான் சொல்கிறது கரெக்டாக? சரி ஓகே, நம்ம ஒரு வழியாக இங்கே வந்துட்டோம், இப்போ இந்த வழியாக போய் அப்படியே போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மேட்டரை முடிச்சுட்டு அப்படியே சர சரன்னு வேலையை முடிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். இங்கே வர்றா பாருங்க, அட 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 அட, இவன் சத்தம் போடாமல் வாம்மா, கடுப்பாக இருக்கும் வாய்ஸை கேட்டாலே. நீ பயப்பட வைக்கிறியோ இல்லையோ, இது என்னது வர்றாளா, வந்துட்டா வந்துட்டா, அட போமா, இவன் ஒன்றும் தேரமாட்டான் கைஸ். இந்நேரம் நம்ம கிளவியாக இருந்தால் வந்து ஓங்கி ஒரு இடம் அரைஞ்சிருப்பா, நம்ம செத்துருப்போம் இந்நேரம். சரி ஓகே, வரமாட்டிங்களா, இதுதான் சரியான தருணம், தருணம் என்னடா வாய் சொல்கிறது. சரி கோடு, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா, வெறும்னே வந்து என்ன வேணும், வெறும் வந்து மாஸ்டர்கி மட்டும் கிடச்சா போதுங்க. மாஸ்டர்கி கிடைக்கிறதுக்கு எனக்கு முதல் வந்து அந்த மீட் வேணுமே, ஸ்பைடர் ரூமுக்கு போக மீட் வேணுமே. எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன், இங்கேயும் இல்லை மீட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் இந்த கேமை பற்றி தெரிஞ்சுன்னா லைட்டாக ஒரு கமெண்டை தட்டி விடுங்க, வேறு எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், பட் மீட்டே சுத்தமாக கிடைக்கலங்க. இப்போ மீட் இல்லாமல் ஸ்பெஷல் கீயை ஓப்பன் பண்ணியாச்சு, ஸ்பெஷல் கீ வச்சு. இப்போ மீட் இல்லாமல் எப்படி அந்த ரூமை ஓப்பன் பண்ணி ஸ்பைடர்கிட்டருந்து தப்பிச்சு வெளியே போகிறது? ஸோ அது தெரியலை. ஸோ இருந்தாலும் நம்ம இங்கே வந்து நம்ம கார் போகல, காரை எடுத்துட்டா பாருங்களா, காரை ஓட்டிகிட்டு எங்கேயோ கிளம்பிட்டா போல கிளவி. சரி இங்கேயும் எதுவும் இல்லை, இது ஸ்மோக்கிங் ஏரியா, கிளவி ஸ்மோக் பண்ணுற ஏரியா, இங்கேயும் எதுவும் இல்லை, இந்த இடத்துலையும் இல்லை. அட போங்கடா, சரி அப்படியே மேலே போவோம். வந்துட்டா வந்துட்டா கைஸ், வந்துட்டா கைஸ், போகலாம் இங்கிட்டு, நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஷ்ஷு. வந்துட்டா வந்துட்டா, அவள் ஒரு நேர்கோட்டிலேயே நான் போட்டாரு, ஐயோ சிட். சரி டே டூ, நம்ம ஒரு நாள் கூட சாகாமல் வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு பார்த்தா முடியாது போலையே. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, உசுரை கையில் பிடிச்சிட்டு சர சரணு ஸ்பைடர் ரூமுக்கு போகிறோம். ஸ்பைடர்கிட்ட கடி வாங்கினாலும் சரி, அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, மாஸ்டர்க்கு அதில் தான் இருக்கும். அதை வச்சுட்டு அப்படியே ஈஸியாக வெளியே போயிடலாம். நம்ம கடி வாங்கினா கூட இன்னொரு நாள் இருக்குது, அதை வச்சு நம்ம வெளியே போயிடலாம். அப்படியே சொல்லிக்கிட்டு கரெக்டாக கிடச்சிருச்சு பாருங்கள், நம்ம நினச்ச மாதிரி மாஸ்டர்கிங் கிடச்சிருச்சு. எப்படி நம்ம ராஜதந்திரம், ஏன்னா மீட்டை தேர்ந்தேங்க ஆயிடுச்சு, எவ்வளோ நேரம் தான் தேர்றது, கிடச்சி தொலைய மாட்டேங்குது. சரி ஓகே, அப்படியே நீங்கள் லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நான் இப்போ வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி இதை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஓப்பன் ஆகிடுச்சு. ஏன் நம்ம ஃபஸ்ட் டே வந்து நம்ம கருப்பு கிரேனி நைட்டு வந்து எஸ் ஆகிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் கைஸ், பாய்.